இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கிறது. வேலை வாய்ப்புகள் கூடி வரும். ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை என்பது தேவை. நீங்க பேசக்கூடிய காரியங்கள்லாம் நடந்திருத்தினா எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சிறு சில மன சங்கடங்கள் இருக்கலாம். குடும்பத்துல ஏற்படக்கூடிய விஷயத்த பேசும்போது ஏன் இந்த டாபிக் எடுக்கிறான்னு சில நேரம் ஒருத்தருக்கு தோணலாம். ஒருத்தர் என் மனசுல இருக்கு நான் பேசுறேங்கிற விஷயத்த சொல்லுவா. அதே சமயத்துல பணம் பொருளாதாரம் கூடி வரும். திடீர் பண வரவுகள் உங்களுக்கு முக்கியத்துவத்திலையும் மாற்றத்தையும் கொடுக்க. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, சில காரியங்கள்ல நல்ல வெற்றிகள் உண்டு. நினைச்ச விஷயங்கள் நடக்கும். நிறைய காரியத்துல நீங்க முயற்சி பண்ணதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில பேர் சொல்லுவா 90% நடந்தது, 10% இன்னொரு 10% சேர்த்து போடுங்க, அந்த காரியம் வெற்றியாயிடும். பல யோசனைகள்ல சில விஷயத்தை விட்டுடுவோம். இந்த தினத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய விஷயத்தை படிக்கணும். நம்ம லாங்குவேஜ் ஸ்கில் நிறைய கத்துக்கணும். யோகா நிறைய பண்ணணும். ஆரோக்கியத்தை பேணி காக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வயிறு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களை வரவுகள் கூடி இந்த தினத்துல உழைப்பு கேற்ற ஊதியங்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றி தரும். சில நேரங்கள்ல என்னடா நம்ம பேசினதெல்லாம் எடுக்கவே கிடையாது, 10 பேர் பேச நம்ம பேசுறது ஒண்ணும் இல்லாம போயிருதான்னு மனதளவுல கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். பண வரவுகள் கூடி வரும். கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடிய தடங்களான வீடு திருப்பி தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு. சில நேரம் விபரீத விளையாட்டுகளை தவிர்த்துக்கிறதுனால பெரியவங்க சொல்லுவாங்க விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதே சமயத்துல அவங்க சொல்லி கொடுப்பாங்க, எங்கேயாவது தம்பதியா வெளியில கிளம்பும் போது முதல்ல கணவர் போயிடணும், வண்டியை ஸ்டார்ட் பண்ண, கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி வரணும். வெளியில பார்த்தா கொஞ்சம் கோபத்தோட சிரித்த முகமா இருக்க மாட்டான், ஏன்னா திருஷ்டி பட்டுடும்னு சொல்லுவான். அந்த மாதிரி இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்தோம்னா அப்புறம் பண்ணிப்போம்னு தாமதம். காலை வேலைகள்ல அப்படி இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணுவேன். மத்தியானத்துக்கு மேல வேலை சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு மேல வேலைன்னு சொல்லுவாங்களே, அப்ப வேலைகள் ஜாஸ்தியாகும். அத்தனையும் ஒவ்வொன்னா முடிப்பீங்க. காற்றுள்ள போதே தூட்டுக்கள்னு சொல்லுவா. பணம் வரும்போதே சேமித்து வச்சுக்கணும். நகை ஆபரணங்கள் வாங்கி வச்சுக்கிறது, குடும்பத்துக்காக சேர்த்துக்கிறது, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. அப்பப்போ சிற சில மனக்கசப்புகள் இருக்கும், அதையும் தாண்டி வந்திருப்பேன். கோபத்தை வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. இந்த தினத்துல பார்த்துட்டேன்னா புதிய விஷயங்கள், பெரிய சக்சஸ்ஃபுல் விஷயங்கள் நடக்கிற மாதிரி மனசுல பிளஸ்ஸா தோணும், நிச்சயம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாத்துவார். சிம்மராசி என்பர்களின் நலம் நிறைய விஷயங்கள்ல நன்மை புரியும், வெற்றி உண்டு. விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாருக்கு இன்னைக்கு நட்சத்திரத்துல பார்த்துட்டு எல்லாம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவா. அதாவது பண வரவுக்கு மேல விரயங்கள் இருந்துருக்கும். உழைப்பு கேட்ட ஊதியங்கள் கிடைக்கும். கார்பெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்க, கிரானைட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டைமண்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கல்யாணத்துக்கு புக் பண்ணி சில யோசனைகள் இது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காரிய செவனே நடக்கும், கவலைப்படாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 இரம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, யதார்த்த விஷயத்தை பத்தி சிந்திப்பல். ஒரு காரியத்தை நண்பர்கள் மூலமா சாதிச்சு கொள்வீங்க. திடீர் திடீர் பிரயாணங்கள் இருக்கும், திருமண காரியங்கள் கைகூடு, பண வரவுகள் கூடி வரும். நினைச்ச ஒரு விஷயம் நடக்கலையேன்னு அப்பப்ப யோசிப்பீங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கிறதேன்னு ஒரு கவலைகள் அப்பப்ப இருந்துட்டு இருக்கும். எல்லாம் சரி, என்னமோ ஒரு மனசுல ஒரு தயக்கங்கள் இருக்கும். இந்த தினத்துல சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பத்தி சிந்திப்பீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தாயார் வழியிலையும் மனைவி வழியிலையும் குழந்தைகள் வழியிலும் நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் மூலமா நிறைய காரியங்கள் அனுகூல்யமாகும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டேன்னா நிறுத்தி யோசிச்சு சில காரியத்தை பண்ணுவேன், உங்களுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும், எதையும் சாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நீங்க போடக்கூடிய பல திட்டங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு புது ஐடியாஸ் சொல்றதுக்கு சில பேர் வருவா, அந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணா சக்சஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, இன்னைக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு விஷயத்துல பா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுல வரும். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சரிக்டா கரெக்டா தான் நம்ம பண்றோம். ரோல் மாடலா ஒருத்தர் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவீங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். குழந்தைகளுக்கு தேவையான துணி மணி, அவளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையுது. கல்விக்கு படிப்புக்கு தேவையான விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. திருமணம் வீட்டில் எதிர்பார்த்த காரியம் நன்மையை முடியும். அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க குழந்தைகள். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். பிரயாணம் வேண்டாம் இன்னைக்கு, புதிய முடிவுகள் வேண்டாம். மூலம் பூராட நட்சத்திரத்திற்குவாளுக்கு அனுகூல்யமாகும். பொண்ணு வீட்டில் கேட்குறா, பையன் வீட்டில் கேட்குறா, இன்னைக்கு சொல்லியே ஆகணும்னு அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு முடிவெடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இன்றைய தினத்தில் அவசியம்னா போட, இல்லைன்னா வேண்டாம். கையெழுத்து போடும்போது அதை படித்து பார்த்துட்டு போடணும். தனுராசி என்பர்களுக்கு இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரலாம். இறைவன் வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரம் இன்னைக்கு சில பேர் பேசுவார், காதலியே வாங்க வேண்டாம். நீங்க ஏதாவது எடுத்து சொல்லி கேட்கலன்னு டென்ஷன் ஆயிடு. திருவோணம் அவிட்டத்துக்கு சிறப்பா இருக்கு. நீங்க மத்தவா மூலமா சில காரியத்தை சாதிச்சுட்டு சில பேர் உங்களை டாமினேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். பிடிக்காது, பாப்பேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு யோசிப்பேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்கு உண்டானது சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, மேன்மை உண்டு. சில பேர் செக் கொடுத்துருப்பா, மறந்துடுவா. இந்த மாதிரி பினான்சியல் விஷயங்கள், அக்கௌண்ட்ஸ் விஷயங்களை கவனமாக பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுவேன், திருமண விஷயங்களை பற்றி பேசுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நாள். நிறைய விஷயங்களில் நன்மை பயக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. பணம் பொருளாதாரம் கூடி வரும். கூட இருக்கிறவங்கள கவனமாக பார்த்து, சில நேரங்களில் சில பேர் சில விஷயங்களை பற்றி ரொம்ப அழுத்தம் கொடுப்பா. எதை பண்ணால் அதை பண்ணும், பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு தோணித்துனா பண்ணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எட்டு நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டானதே மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு.